தற்போது நாம் பார்க்க போகும் தொகுதி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அமைந்துள்ள செங்கல்பட்டு தொகுதிதான். அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுகவை சேர்ந்த வரலட்சுமி. இவருக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது, அந்த தொகுதி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளாரா என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகளையும் அங்குள்ள பிரதான தொழில் வளங்களையும் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து கடந்த 2019 பிரித்து உருவாக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம். இந்த மாவட்டத்தின் மிக முக்கிய தொகுதிதான் செங்கல்பட்டு. செங்கல்பட்டு தொகுதியின் பிரதான அடையாளமாக வண்டலூர் உயிரியல் பூங்கா அமைந்துள்ளது. வண்டலூர் அடுத்த ஊனமாஞ்சேரியில் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கும் காவலர் பயிற்சி பள்ளி அமைந்துள்ளது. இந்த தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் சென்னை அருகிலேயே இந்த தொகுதியின் சில பகுதிகள் அமைந்துள்ளது சிறப்புக்குரியதாகும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், கார் உற்பத்தி ஆலைகள் என பல்வேறு தொழிற்சாலைகளும் இந்த தொகுதி கொண்டுள்ளது. இங்குள்ள நிறுவனங்களில் வெளி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாநிலத்தில் இருந்து ஏராளமானோர் வந்து தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மதுராந்தகம் ஏரிக்கு பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் இரண்டாவது பெரிய ஏரியாக கொளவை ஏரி உள்ளது. இந்த ஏரி வற்றாத தன்மையுடைய ஏரியாகும். சென்னையில் உள்ள ஏரிகள் வறண்டு போகும்போது இங்கிருந்து சென்னையில் இருக்கும் தொழிற்சாலைக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி பற்றியும் அவர் இந்த தொகுதிக்கு செய்துள்ள நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். செங்கல்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் வரலட்சுமி. இவர் திமுகவை சேர்ந்தவர் ஆவார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று பிஏ பட்டம் பெற்றுள்ளார். திமுகவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு அக்கட்சியில் இணைத்துக் கொண்டு முழு நேர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இவருடைய கணவர் தொழிலதிபராக இருந்து வருகிறார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். இவர் கட்சியில் சிறப்பாக பணியாற்றியதை அடுத்து கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களம் இறங்கி வெற்றி வாகை சூடி சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வருகிறார். இவர் கடந்த 2016 தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின்படி எந்தவித குற்ற வழக்குகளும் இல்லை என தெரிவித்துள்ளார். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள் அமைத்துக் கொடுத்துள்ளார். மேலும் தனது தொகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களுக்கு பேருந்து நிழற்குடைகள் அமைத்து தந்துள்ளார். பழைய கட்டிடங்களில் இயங்கி வந்த நியாய விலை கடைகளுக்கு புதிய கட்டிடங்களை கட்டி கொடுத்துள்ளார். செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தேவையான மேசை, நாற்காலி மற்றும் புதிதாக கட்டிடங்களை அமைத்து கொடுத்துள்ளார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி தொகுதி மக்களுக்கு செய்ததை விட செய்ய வேண்டியவைகளை அதிகம் உள்ளதாக மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த மக்களின் கோரிக்கைகள் என்ன என்று பார்ப்போம். செங்கல்பட்டு நகராட்சி மக்களின் பிரதான கோரிக்கையாக பாதாள சாக்கடை திட்டம் உள்ளது. கடந்த தேர்தலின் போது இந்த திட்டம் செயல்படுத்தி தரப்படும் என வாக்குறுதியை தங்கள் எம்எல்ஏ அளித்திருந்ததாகவும் தற்போது வரை இந்த திட்டம் கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கிறதுன்னு சுத்தமாக கிடையவே கிடையாது. கடந்த 3 முறையாக செங்கல்பட்டு நகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் வந்து
ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிங்கிறது மூன்று முறை இங்கே வந்து அதை வந்து மடைமாற்றம் செஞ்சுருக்காங்க, வேற ஒரு மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இங்கே வரல, குறிப்பாக அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 265 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியாச்சு, இந்தா வந்துடும் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு நகரத்தில் அதிமுகவினர் வந்து பல்வேறு இடங்களில் பேனர்லாம் கூட வச்சாங்க. இப்போ பேனர்லாம் வச்சுட்டாங்க, நிதி ஒதுக்கிட்டாங்க, உடனே வேலையை ஆரம்பிச்சிடுவாங்கன்னு பார்த்தா இந்த தேர்தலே வந்துருச்சு. இப்போ வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டங்கிறது அமுலாகவே இல்லை. கிணத்துல போட்ட கல்லாட்டாக செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கம் செத்த பாம்பு மாதிரி தான் இருக்கதே தவிர, நான் பாதாள சாக்கடை திட்டத்தை அமுல்படுத்துறதுல எந்த ஒரு முன்முயற்சியும் எடுக்கிறதே வந்து கிடையாது. இப்போயாவது இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்து நகர மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி மக்கள் சர்வா கேட்டுக்கிறேன். சென்னையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் GST சாலை வழியே செல்வதால் தென் மாவட்டங்களுக்கு பேருந்தில் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கின்றனர். கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய பகுதியில் GST சாலையில் அதிகளவு வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாகவும் இதனை சரி செய்ய மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த 8 வழிச்சாலை அமைத்தாலும் இங்கே சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி செல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ஒரகுடம் சிப்காட் செல்ல வேண்டிய அந்த ரயில்வே மேம்பால திட்டம் வந்து கடந்த 12 ஆண்டு காலமாக கிடப்பில் கிடக்குது. ஆகவே தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த வந்து அழுத்தம் கொடுத்து, தேசிய நெடுஞ்சாலைக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பாலத்தை நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த 8 வழிச்சாலை திட்டம் வந்தாலும் கூட அந்த போக்குவரத்து நெரிசல் தீரும் என்பது எங்கள் பொதுமக்களாகிய எங்களுடைய பார்வையில் தெரிகிறது. ஆகவே அடுத்து தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலத்தை நிறைவு பெற்று தரணும். 8 வழிச்சாலை திட்டம் ரைட்டு, வரவேற்கிறோம். அந்த பாலத்துடைய பணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலையோட 8 வழி விரிவாக்க பணியெல்லாம் வந்து மிக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இருப்பினும் இந்த கிடப்பில் இருக்கக்கூடிய பாலங்கள், அது இல்லாமல் கூடுதலாக கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. இந்த சாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இது யாவும் வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆகவே இந்த 2 பகுதிகளுக்கு வந்து மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகம் ஏரிக்கு அடுத்தபடியாக உள்ள பெரிய ஏரியாக உள்ள குளவாய் ஏரியை சீரமைத்து படகு சவாரி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையினை மேலும் தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்து செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் வெற்றியாளரை தீர்மானிக்க போகும் வாக்காளர்களின் நிலவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரை அதிக அளவில் வெற்றிகளை பெற்றுள்ள கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் 211,995 பேர் பெண் வாக்காளர்களும் 205,490 பேர் ஆண் வாக்காளர்களும் 52 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 417,537 பேர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து தங்கள் தொகுதிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2016 வரை 15 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த தேர்தல்களில் திமுக 5 முறையும், அதிமுக 4 முறையும், பாமக 2 முறையும், காங்கிரஸ், தேமுதிக, கிசான் மஜ்தூர் கட்சி தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1952 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் கிசான் மஜ்தூர் கட்சி சார்பில் போட்டியிட்ட விநாயகம் என்பவர் முதல் முறையாக வெற்றி பெற்று முதல் வெற்றியை பதிவு செய்தார். அதன் பின்னர் அதிமுக, திமுக கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்று வந்தன.
இந்த நிலையில் 1977, 1980, 1984 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனை அடுத்து கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் களமிறங்கிய வரலட்சுமி மதுசூதனன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கமலக்கண்ணனை 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் தொகுதியை கைப்பற்றுவார்கள் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இத்துடன் இது நம்ம தொகுதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.